உங்களுக்கு நேரத்துக்கு பசிக்கலையா, அல்லது நாக்குக்கு ஒரு மாதிரி இருக்கா, அல்லது ஜுரம் வந்ததுக்கப்புறமா ஏதாவது நல்லா விருப்பமாக சாப்பிடணும் போல் இருக்கா, ரசம் சாதத்துக்கு என்ன ஒரு நல்ல காம்பினேஷன் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வாங்க இதை பார்க்கலாம். இதுதான் தனியா துவையல். இதை சாப்பிட்டவங்க யாரும் இன்னொரு முறை வேணும், இன்னொரு முறை வேணும்னு கேட்பீங்க. பார்க்கலாமா? ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதுதான் நாவில் சுவை தரக்கூடிய துவையல் ரகத்தில் ரொம்ப டாப் மோஸ்டான தனியா துவையல். இந்த துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும் வியூவர்ஸ். ஓகே, இப்போது தனியா துவையல் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? முதல்ல தனியா துவையல் செய்யறதுக்கான வேண்டிய பொருட்கள் எல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. தனியா அப்படின்னு சொல்லப்படுற கொரியாண்டர் சீட்ஸு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தோல் நீக்கப்பட்ட சின்ன வெங்காயம், பூண்டுப்பல், தேங்காய், மிளகாய், புளி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, அரை கப் தனியா, அரை கப் சின்ன வெங்காயம், பூண்டுப்பல் ஒரு 7-8, அரை கப் துருவின தேங்காய், அப்புறம் ஒரு 7-8 காய்ந்த மிளகாய், ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கான புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளவுதான் வேணும். ஒரு வாணலியில் ஒரு 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுங்க. கொஞ்சம் எண்ணெய் போதும். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிற உளுந்து அது போட்டு கொஞ்சம் அது நல்லா வறுபட்ட உடனே அடுத்தது இந்த அரை கப் தனியா, அதாவது கோரியாண்டர் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்கல்ல, அதை நல்லா வறுக்கணும். நல்லா வாசனை வரும், நீங்கள் வறுக்க 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 நல்ல ஃப்ளேவர். எனக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தனியா துவையல் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. இது நீங்கள் உங்களுக்கு ஜுரம் வந்தாலோ, தலைவலி இல்லை வயிற்றுவலி அந்த மாதிரி ஏதாவது வந்தால் கூட இந்த மாதிரி ஒரு துவையல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், நாக்குக்கும் சரி உடலுக்கும் சரி. அடுத்தது சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்குங்க. சின்ன வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கிறாதீங்க, தீஞ்சிடக்கூடாது, சுமாராக வதங்கினா போதும். அதுக்குன்னு இன்னும் கொஞ்சம் எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாகவே நம்ம முதல்ல விட்ட அந்த 1.5 ஸ்பூன் எண்ணெயிலேயே எல்லாத்தையுமே நீங்கள் வதக்கிடலாம். மீடியம் அளவில் வச்சா போதும் அடுப்பு. ரொம்ப சிம்லேயும் வைக்க வேண்டாம், அதிகமாகவும் வைக்காதீங்க. இப்போ அடுத்தது வர மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க. எல்லாமே மீடியமாக வச்சுட்டு மெதுவாக பொறுமையாக வதக்குனா போதும். அவசரப்பட்டு ஹையில் வச்சு வதக்காதீங்க. இப்போது மிளகாய் நல்லா வதங்கிருச்சு, நல்ல வாசனை வரும். தனியாவும் மிளகாயும் சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வாசனை. அடுத்தது அந்த அரை கப் துருவின தேங்காய், அதை போடுங்க. தேங்காயை நல்லா வதங்கட்டும். தேங்காயும் சேர்ந்து இப்போ ஒரு அருமையான வாசனை வரும். இந்த வாசனை தான் இருக்கிறதுலே பெஸ்ட் வாசனைன்னு சொல்லுவேன் நான். நல்லா பொறுமையாக வதக்குங்க, எதுவுமே தீஞ்சிடக்கூடாது. அடுத்தது கருவேப்பிலை, உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதை கருவேப்பிலை போட்டிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனிங்கன்னா போதும், ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து இப்போது மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரியான துவையெல்லாம் ரசம் காம்பினேஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அரைக்கிறதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. முதல்லையே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடாமல் மிளகாயை மட்டும் போட்டு அரைக்கணும். மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மிளகாய் நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா மிச்ச பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு பல்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விடுங்க போதும்.
உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளவு கிட்டியாக வேணும் உங்கள் சட்னி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். ரொம்ப ஹையில் வச்சு அரைக்காதீங்க, மீடியமில் வச்சு அரைங்க. இப்போது நம்ம தனியா துவையல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வேண்டிய அளவு உப்பு போட்டு ஒரு முறை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு அப்புறமா கூட போட்டுக்கலாம், முதல்லையே போட்டுடாதீங்க. அருமையான தனியா துவையல் ரெடி ஆயிடுச்சு. ரசம் போதும் இதுக்கு, இல்லாட்டி தயிர் சாதம், ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் அவ்வளோ நல்லாயிருக்கும். அல்லது காலையில் இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இதை கொடுக்கறது ரொம்பவே நல்லது. வயிற்று ப்ராப்ளம் எது இருந்தாலும் சரியாயிரும். வாந்தி, தலை சுற்றல், மயக்கம் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைலாம் இருந்தால் கூட இதை ஒரு ரசம் சாதம் வச்சு பக்கத்தில் தொட்டுக்கிறதுக்கு வச்சு சாப்பிட்டுட்டிங்கன்னு வைங்க, எல்லாமே பறந்து ஓடிடும். அப்புறம் உங்கள் அப்பெட்டைட்டும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். பசியின்மையெல்லாம் சரியாகி நல்லா பசியை தூண்டி உங்களுக்கு அடுத்த வேளை நல்லாவே சாப்பிட வைக்கும். ஒரு அருமையான ஒரு தனியா துவையல் இது. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஒரு சிலர் கேட்கலாம், இதில் நீங்கள் ஏன் பெருங்காயம் போடலைன்னு. எங்கள் அம்மா எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூண்டு போட்டிங்கன்னா பெருங்காயம் போடக்கூடாது, பெருங்காயம் போட்டால் பூண்டு போடக்கூடாதுன்னு. அந்த ரெண்டும் ஒரு காம்பினேஷனில் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் பூண்டு போட்டதுனால பெருங்காயம் போடல. இந்த ஒரு டிப்போட இன்றைக்கி சுவையான இந்த தனியா துவையல் ரெசிபி முடியுது. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.